எதுக்கு அவளுக்கு இவ்வளோ கோபம்? அன்னைக்கு செட்டில் பண்ணும்போது இந்த மூஞ்சிக்கு இவ்வளோ போதுன்னு குறைவ காசு கொடுத்துட்டேன். அந்த கோபத்தில் இப்போ வந்து கத்திக்கிட்டு இருக்கு. என்ன உனக்கு, நீ என்னை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ நான் யாருன்னு முதல்ல நினச்சிக்கிட்டு எல்லாரும் பேசிக்கிறேன். ஒரு யூடியூப் இருக்கு, நான் ஒன்று பேசுகிறேன், அவங்கிற இவங்கிற இந்தாடே. நான் ஜனநாயகவாதியாக இருக்கிறதான் உங்களுக்கு பிரச்சனை. எனக்கு வேற முகம் இருக்கு, இந்த முகத்தையே பார்க்க முடியல. அந்த முகம் முதல்ல நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? கேடு கட்டார் அப்படி பேர். வருஷம் மார்ச்ல சீமான் வந்து மதுரை செல்லோம்ன்றவனை வச்சு என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு, இந்த மாதிரி நாதானமா உன்னோட கணவர், உனக்கு ஏதாவது பிரச்சனை நீ என்கிட்ட தானே கேட்கணும், நான் இனிமேல் உனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் வந்து கொடுத்துட்றேன், எனக்கு எதிராக வந்து எந்த விஷயமும் பேசாத, ஏன்னா நீ பேசிட்டு இருக்கிற விஷயம்லாம் திமுக காரங்க பார்க்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு, அதுக்கேற்ப தினம் என்கிட்ட வந்து கணவன் மனைவியா வந்து பேசி வீடியோஸ் வாங்கிட்டு கைவெளிக்கு தெரியாம இந்த அட்டகாசத்தை சீமான் பண்ணிட்டு இருந்தார். இது எத்தனை நாள் நீடிக்க போது? நான் எதுக்கு பெங்களூர்ல இருக்கணும்? நான் என்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் என் தமிழ் மக்கள் கூட வாழ போறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, மதரசலும் உனக்கு 1 கோடி கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்தை வச்சு எனக்கு மிரட்ட அமைச்சதுக்கு தான், பேரலசஸ் ஆன எங்க அக்காவை சென்னை கூட்டிட்டு வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, இது வரைக்கும் சீமான் மேலேயும் எந்த ஆக்ஷன் எடுக்கல, மதரசலோம் இன்னும் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு த்ரிஷா விஷயத்தில் எவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு, பிரபலங்கள் எப்படி உட்காந்து இதுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் மீடியா பார்க்கும்போது, சீமான் விஷயத்தில் எனக்கு எவ்வளோ அநியாயம் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, தமிழ்நாடு மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு த்ரிஷாவோட மனசு வேதனை ஆயிருந்துச்சுன்னா மன்சூர் அலிகானுக்காக சீமான் வருத்தம் தெரியப்படுத்துறாராமா? அப்போ சீமான் 12 வருஷமா எனக்கு பண்ணியிருக்கிற அநியாயத்துக்கு வந்து யார் வருத்தம் தெரியப்படுத்துவாங்களாமா? இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன்னா நடிச்சுட்டே இருங்கப்பா, இன்னும் ஒரே ஒரு புரட்சி தான் பாக்கி இருக்கு. அதாவது யாரை எதிர்பார்க்காத போது எஃபியில் வந்து சீமானோட வீடியோஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணி சீமானோட உண்மையான முகத்தை வந்து நான் வந்து உலகத்துக்கு காட்டி எப்படி ஒரு புரட்சியை பண்ணணும், அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு புரட்சி வந்து தமிழ்நாட்டில் பாக்கி இருக்கு. அதாவது யாரை எதிர்பார்க்காத போது தமிழ்நாடு மக்களுக்காக நான் என் உயிரை கொடுத்துட்டு, அதுக்கு முன்னாடி மக்களே 12 வருஷமா இந்த சீமான் என் வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணா, என்னை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாழ விடாமல் எப்படி பண்ணா, எனக்கு நியாயமே கிடைக்க விடாமல் எப்படி பண்ணா, அதுக்கு எல்லாரும் எப்படி துணை போனாங்க அப்படின்ட்டு நீங்களே பார்த்தீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது, அவங்களெல்லாம் நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அவங்களெல்லாம் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் இருக்குதுடா. நான் செத்ததுக்கு அப்புறம் அவங்களெல்லாம் மக்கள் தொடப்ப கட்டையெல்லாம் சாத்துவாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் நீங்கள் எல்லாம் அடங்குவீங்க. அது உறுதியாக நான் ஒரு நாள் பண்ணி காட்டுவேன். ஸோ மீடியா தயவு செஞ்சு தமிழ்நாடு மக்கள் இந்த வீடியோவை பார்க்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாக நான் கேட்டுக்கிறேன். நான் செத்ததுக்கு அப்புறம் அவங்களெல்லாம் மக்கள் தொடப்ப கட்டையெல்லாம் சாத்துவாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் நீங்கள் எல்லாம் அடங்குவீங்க. அது உறுதியாக நான் ஒரு நாள் பண்ணி காட்டுவேன். ஸோ மீடியா தயவு செஞ்சு தமிழ்நாடு மக்கள் இந்த வீடியோவை பார்க்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாக நான் கேட்டுக்கிறேன்.